தூத்துக்குடியில் காந்தி ஜெயந்தி அன்று இறைச்சி கடைகள் செயல்பட தடை விதித்து மாநகராட்சி நிர்வாகம் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருந்தது. ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 2ஆம் தேதி அனைத்து விதமான இறைச்சி விற்பனை செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது. அன்றைய தினம் ஆடு, மாடு, கோழி மற்றும் பன்றி போன்ற உயிரினங்களை வதை செய்வது மற்றும் விற்பனை செய்வது கூடாது. கடைகளை திறந்து வைக்கவும் கூடாது. தடையை மீறி செயல்படுபவர்கள் கடைகளில் உள்ள இறைச்சி பறிமுதல் செய்வதுடன் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மேற்கு மண்டல சுகாதார அதிகாரி ஸ்டாலின் தலைமையில் அண்ணா நகர் மற்றும் அவரது பகுதியில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அந்த ஆய்வில் அண்ணா நகர் பிரதான சாலையில் ஒரு இறைச்சி கடையில் இறைச்சி விற்பனை செய்து கொண்டிருந்தார்கள். அதை பார்த்தவுடன் அவற்றை பறிமுதல் செய்து உடனடியாக குப்பை தொட்டியில் போடப்பட்டிருக்கிறது. அந்த காணொளியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்.